நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் அடிகளோட முழு வாழ்க்கை வரலாற்றையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். வள்ளலார்னு சொன்னாலே முதல்ல நமக்கு அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணைங்கிற வசனமும், வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்ன வாசகமும் நம்ம நினைவுக்கு வரும். இதை கேட்குறப்போ நமக்கு வள்ளலார் ஏதோ இயற்கை ஆர்வலர் போல, தமிழ் புலவர் போலன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அப்படி சாதாரண மனுஷனாக இருந்தால் எப்படி அவர் எல்லாரோட கண்ணு முன்னாடியும் ஜோதியாக மாறினாருங்கிற விஷயத்தை கேட்கும்போது அவர் கண்டிப்பாக சாதாரண மனிதராக இருக்க முடியாது, கடவுளோட அவதாரமா இல்லை தமிழ் சித்தரான்னு எல்லாரோட மனசுலையும் ஒரு கேள்வி உருவாகி இருக்கும். தைப்பூசம் முருகனுக்கு மட்டும் உகந்தது இல்லை, வள்ளலாருக்கும் ஒரு முக்கியமான நாள். அப்படிப்பட்ட தைப்பூச திருநாளில் என்ன நடந்துச்சு என்றும் வள்ளலார் பற்றிய அனைத்து சந்தேகத்திற்கும் இந்த ஒரே வீடியோவில் பதில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளலார் நாம் வாழ்கின்ற இந்த கலியுகத்தில் சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர். வள்ளலார் பார்ப்பதற்கு எப்படி எளிமையாக இருக்காரோ அதே போலதான் அவரோட கருத்துக்களும் ரொம்பவே எளிமையானதாக இருந்திருக்கு. ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கான மனநிலை தான் அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் நம்ம நிறைய பேர் கிட்ட இல்லை. இன்னைக்கெல்லாம் அவர் சொல்லிட்டு போன விஷயங்களை முழுமையாக கடைபிடிக்கிறோமோ இல்லையோ அது சரின்னு ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவமானது கொஞ்சம் அதிகமாகியிருக்கு. ஆனால் ஒரு 150-170 வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் அவருடைய ஆன்மீக பாதை உச்சத்தில் இருந்த சமயத்தில் வள்ளலார் கடுமையான எதிர்ப்புகளுக்கும் கடுமையான விமர்சனத்துக்கும் ஆளானவர். கோர்ட்டு கேஸ்ன்னு அலக்கழிக்கப்பட்டவர் நம்ம வள்ளலார் சாமி. ஆனால் அதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப காலமாக சித்த புருஷர்கள், யோகிகள், மகான்கள் எல்லாம் வாழ்ந்தது ஆதி காலம்லாம் கிடையாது, கொஞ்சம் 200 வருஷங்களுக்கு முன்னால். அதாவது நம்ம தாத்தாவோட தாத்தா வள்ளலாரை பார்த்துருப்பாரு. இவ்வளவு குறுகிய காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மகான் தான் ஒரு பெரிய விஷயத்தை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறட்டும்னு நினைச்சவர் முடிவில்லா பெருவாழ்வை ஆண்டவனை அடையக்கூடிய வழியை காட்டினாரு. மறைப்பொருளாக இருந்த ஆத்ம ஞானத்தை பட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சு காட்டினாரு. நம்ம யாரு, நம்முடைய நிலை என்ன, எப்படிப்பட்டது, கடவுளுடைய நிலை என்ன, அவரை எப்படி போய் நம்ம சீக்கிரமாக சேர முடியும், அழியாத தேகத்தை பெற்று நித்திய வாழ்க்கையை வாழ்வது எப்படி, இப்படி யாருமே வெளிப்படையாக சொல்லாத அந்த உண்மையான முக்தி நிலையை நமக்கெல்லாம் பட்டவர்த்தனமாக காட்டி கொடுத்தார். வேதங்கள், ஆகமங்கள், புராணம், சாஸ்திரம், இதிகாசம்னு எதையுமே நம்பாதீங்க. அது எதுவுமே உண்மையை உங்களுக்கு எடுத்து சொல்லலை. என்னுடைய வழியில் நடங்க, உங்களுக்கு முடிவில்லாத பெருவாழ்வை காட்டுறேன்னு சொன்னார். ஸோ இவர் இப்போ சொன்ன விஷயங்களை வச்சு பார்த்தா இவர் இந்து சமயமாக இருக்கட்டும், மற்ற எந்த சமயங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் எதிரான கருத்துக்களை உருவாக்கி தனக்குன்னு தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்க நினைச்சாரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். ஆனால் அவர் என்ன மாதிரியான கொள்கைகளை போதிச்சாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு உண்மை என்னன்னு தெரியும். வள்ளலார் அப்படி என்ன சொன்னார்னு கேட்டால், கடவுள் ஒருவரை, அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், உயிர்களை எல்லாம் கொல்லக்கூடாது, புலால் அதாவது மாமிசம் உண்ணக்கூடாது, எல்லா உயிர்களுமே நம்மளுடைய உறவுகள் தான், அவங்களை துன்புறுத்தி அதில் சந்தோஷப்படக்கூடாது, பசின்னு இருக்கிறவங்களுக்கு ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் வயிறார உன்னால் முடிஞ்ச அளவு சாப்பாடு போடணும், உருவ வழிபாடு கூடாது, உனக்குள்ளிருந்து எழுந்து வரக்கூடிய அந்த ஜோதியை நீ வழிபாடு பண்ணு, ஜாதி மதத்தின் பேரில் வெறி கொள்ளக்கூடாது, இறந்தவர்களை எல்லாம் எரிக்கக்கூடாது, அவங்கள சமாதி வைக்கணும், போலி சமயவாதிகளை அர்த்தமற்ற சடங்குகளை எல்லாம் எதிர்த்து நிற்கணும். இப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்ன வள்ளலாரை தான் கோர்ட்டு கேஸ்ன்னு நிறைய பேர் இழுத்தடிச்சாங்க. சைவ சமய கருத்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி மக்களை எல்லாம் திசை திருப்புறாருன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவருடைய கருத்துக்கள் எல்லாம் முற்போக்கு கருத்துக்களா இருந்துச்சு. உருவ வழிபாடு வேண்டாம்னு சொல்லியாச்சு, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொல்றாரு, ஜாதி மத பேதம் இருக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. இத்தனை விஷயங்களையும் சொன்னா அந்த காலத்துல எதிர்ப்பு அவருக்கு இருந்திருக்கும்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆண்டவனை போய் சேர்றதுக்கு ஒன்னும் செய்ய வேணாம், உன் அருகில் உள்ள உயிர்களை அன்புடன் பாரு, எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் காருண்யத்தை காட்டு, ஜீவ காருண்யத்தை கடைபிடி, உயிர்களை வதைக்காதே, அன்னதானம் செய், நல்லது செய்யணும்னா பக்கத்தில் இருக்கிறவனோட பசிய மற்றும் ஆத்துன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நீ கடைபிடிக்க வேண்டிய நெறி சமரச சன்மார்க்க நெறியா இருக்கணும். சமரச சன்மார்க்க நெறினா இந்த வார்த்தையே வித்தியாசமா இருக்குன்னு நினைக்க கூடாது. ஆதி சைவ நெறிய, சுத்தமான சைவ நெறிய, திருமூலர் போற்றி வந்த அந்த நெறியதான் தன்னுடைய சன்மார்க்க நெறியாக, சுத்த சன்மார்க்க நெறியாக திருவருட்பா எழுதி 5818 பாடல்கள்ல இந்த சமூகத்துக்கு நம்முடைய வள்ளலார் பெருமான் கொடுத்திருக்காரு.
சரி, வள்ளலார் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு? அவர் என்னென்ன படிநிலைகள் எல்லாம் தாண்டி இப்படி காணாமல் அருட்பெரும் ஜோதியாம் மாறுனு நிலையை அடைஞ்சார்ன்னு பார்க்கலாம். இன்னையில இருந்து கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னால 1824 வருடம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியில் வள்ளலார் பெருமான் பிறக்கிறாரு. அவர் பிறந்த ஊர் சிதம்பரத்துக்கும் நெய்வேலிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊர். இவருடைய அப்பா பேரு ராமையா பிள்ளை, இவரோட அம்மா சின்னம்மை. இந்த அப்பா ராமையா பிள்ளை இருக்காரே, அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் வாத்தியாராக இருந்திருக்காரு, கணக்கு பிள்ளையாவும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த குடும்பத்தில் கடைசி பையனா வள்ளலார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு 2 அண்ணன்கள் 2 அக்காக்கள் இருந்திருக்காங்க. கடைக்குட்டியா பிறந்த இந்த வள்ளலாருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு ராமலிங்கம். இப்படி இந்த குடும்பத்தில் ராமலிங்கம் பிறந்ததே ஒரு அற்புதமான விஷயம்னு சொல்லப்படுது. ஒரு சமயத்தில் ஒரு சிவயோகி ராமலிங்கத்துடைய அம்மாவுக்கு திருநீர பிரசாதத்தை கொடுத்ததாகவும், இந்த திருநீரை வாங்கி சாப்பிடுமா, இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு உத்தமனான பையன் உனக்கு பிறக்க போறான்னு அந்த சிவன் யோகி சொன்னதாகவும், அதன் பேரிலே அந்த திருநீரை சாப்பிட்டு பிறந்த குழந்தை தான் இந்த ராமலிங்கம்னு சொல்வாங்க. சரி, சாமியார் எதுவும் திருநீர் கொடுத்தாரு, அதை அவங்க அம்மா வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த குழந்தை பிறந்து வெறும் 5 மாதத்தில் இவங்க குடும்பத்தோட பக்கத்தில் இருந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ண போயிருக்காங்க. அப்போது கோவிலில் சாமிக்கு தீபாராதனை காட்டும் போது இந்த குழந்தை மட்டும் சத்தமாக சிரிச்சிருக்கு. எல்லாரும் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த குழந்தை ஏன் இப்படி சாமியை பார்த்து சிரிக்குதுன்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்காங்க. அப்போ அந்த கோவிலில் இருந்த பூசாரி, இது ஒரு தெய்வ குழந்தை, ஆண்டவனின் அனுகிரகம் பெற்ற குழந்தைன்னு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 1 மாதம் 2 மாதம் கழிச்சு, அதாவது நம்ம ராமலிங்கத்துக்கு 6-7 மாதம் இருக்கும்போது அவருடைய அப்பா தவறி போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஏற்கனவே 5 குழந்தைகளை தனது கையில் வச்சிருக்க அவங்களோட அம்மா பிழைக்கிறதுக்கு வேற வழி தெரியாமல் அவங்களுடைய அம்மா வீடு இருக்கிற சென்னைக்கு பக்கத்தில் இருக்க பொன்னேரியில் போய் செட்டில் ஆகுறாங்க. இப்போ குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு அப்பா இல்லாம கொஞ்ச காலத்துக்கு அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த குடும்பத்துல மூத்த மகனாக இருந்த சபாபதி பிள்ளை பெரிய ஆளா ஆகுறப்பல நல்லா படிச்சு முடிக்கிறாரு. அப்பாவை போலவே ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஞானியா மாறுறாரு. அற்புதமாக ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறாரு. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பமானது முன்னேறி எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. இப்படி இந்த குடும்பம் வளர்ற காலத்தில் பொன்னேரியில் இருந்து கிளம்பி வந்தவங்க சென்னையில் மெயினான ஏரியாவில் 7 கிணறு பகுதியில் செட்டில் ஆகுறாங்க. இப்போ எல்லா ஆண்களும் எல்லா அக்காக்களும் கல்யாணம் ஆகி அவங்கவுங்க தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. கடைசியாக கடைக்குட்டியாக இருந்த நம்ம ராமலிங்கமும் அவருடைய அம்மாவும் மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய இப்போ குடும்பத்தையே தாங்கி பிடிக்கக்கூடிய இந்த அண்ணன் சபாபதி வீட்டில் தங்கி இருக்காங்க. சபாபதிக்கும் கல்யாணமாகி நம்ம ராமலிங்கத்தோட மதனியும் அந்த வீட்டில் இருக்காங்க. இந்த சமயத்தில் தன்னுடைய தம்பியையும் தன்னை போலவே படிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஆளாக ஆக்கணும்னு அந்த அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக தானே தனது தம்பிக்கு 5 வயதானதற்கு பிறகு அவருக்கு பாடங்களை நடத்த ஆரம்பித்தாரு. ஆனால் நம்ம ராமலிங்கம் என்ன பண்ணார்னா, பாடம் நடத்துறது நம்ம அண்ணன் தான்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருக்காரு. பாடத்தில் கவனம் செலுத்தாமல் கொஞ்சம் ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆஹா, சரியான சுட்டி குழந்தையாக இருந்திருப்பாரோ அப்படின்னு யோசிச்சா, சுட்டி குழந்தை கிடையாது, சுத்தமான பக்தி குழந்தை. இந்த குழந்தை ஊர் சுத்துனுச்சுன்னா விளையாடுறதுக்காக ஊர் சுத்தலை, ரொம்பவே விருப்பத்தோடு கந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ சென்னையில் பாரிஸ் கார்னர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கந்தக்கோட்டம் கந்தசாமி கோவிலில் போய் சாமி கும்பிடுறதுக்காக ஊர் சுத்த ஆரம்பிப்பார். அதனால் அவர் சரியாக படிப்பில் கவனம் செலுத்தாமல் ஓப்பி அடிக்கிறதுக்காக கோவிலில் போய் படுத்துக்கிறாருன்னு அவங்க அண்ணன் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் உண்மையே வேறு. என்ன நடக்குதுன்னா, கோவிலுக்கு போகும்போது முருகப்பெருமான ஒரு சின்ன பையன் மனமாற துதிக்கிறான், பாட்டு பாடுறான். தினமும் ஒரு பாடல், புது பாடல், எங்கேயோ கேசட்டில் பாடினதோ இல்லை யாராவது எழுதி வச்ச பாடலோ கிடையாது. அவனாக எழுதி பாடல்களை பாடக்கூடிய அந்த திறமை அந்த சின்ன வயசுலேயே ராமலிங்கத்துக்கிட்ட இருந்திருக்கு. இருந்தாலும் இதையெல்லாம் புரிஞ்சுக்காத அவரோட அண்ணன், அவர் ஒரு வாத்தியார்கிட்ட படிச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அதே வாத்தியார்கிட்ட போய் தன்னுடைய தம்பியையும் சேர்த்து விடுறாரு. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த குடும்பம் அவங்க அப்பாவையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவோட ஆசையால் கொஞ்ச காலத்திலேயே இந்த அண்ணன் மிகப்பெரிய ஆளாக வளர்ந்து இன்னைக்கு அவரே பல சொற்பொழிவுகளை நடத்துகிற அளவுக்கு பெரிய ஆளாக ஆகிட்டாரு. அதனால நம்ம தம்பியையும் திருத்தி அவனுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும்னா, அது நம்மளால முடியாது, நம்ம குருநாதரால தான் முடியும்னு சொல்லிட்டு தம்பியை கொண்டு போய் காஞ்சிபுரம் மகா வித்வான்
சபாபதி முதலியார் அப்படிங்கிறவர்கிட்ட போய் சேர்க்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அண்ணன் இருக்காரே அவருடைய பேரும் சபாபதி தான், இந்த குருநாதர் இருக்காரே அவருடைய பேரும் சபாபதி தான். இவர் சபாபதி பிள்ளை, அவர் சபாபதி முதலியார். இந்த சபாபதி முதலியாருக்கு பேரை பார்த்தீங்கன்னா மகாவித்வான். இவர் புலவருக்கெல்லாம் புலவர். இவர் பாடம் சொல்லிக் கொடுத்து எத்தனையோ புலவர்களை உருவாக்கினாரு. அந்த காலத்தில் எத்தனையோ நூல்களுக்கு உரை எழுதினவர், மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அவர்கிட்ட தான் இப்போ போய் ராமலிங்கம் பாடம் படிக்க போறாரு. ஆனால் அங்கே போனாலும் சரியாக பாடத்தில் கவனம் செலுத்தாம அப்பப்போ பாடம் முடிஞ்சதும் அதுக்கப்புறமாவோ இல்லை கிளாஸை கட் பண்ணிட்டோம் கந்த கோட்டத்தில் முருகன் கோவிலில் போய் அங்கேயே கிடையா கிடக்கிறார்னு இந்த சபாபதி முதலியாருக்கு தெரிய வருது. அதனால ஒரு நாள் தங்கிட்ட பாடம் படிக்கிற இந்த ராமலிங்கத்தை மட்டும் எப்படியும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியலையேன்னு சொல்லிட்டு அவரை பின்தொடர்ந்து போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ராமலிங்கத்துக்கு பின்னாலேயே வந்த வாத்தியாருக்கு ஒரு பாட்டு கேட்குது. கோவிலுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன பையன் பாடுறான். அவன் என்ன பாடுறான்னா, ஒருமையுடன் நினைத்து திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிற பாட்டு பாடுறாரு. இதை பாடுறது யாரு சின்ன பையன்னு பார்த்தா நம்ம ராமலிங்கம் தான். தாங்கிட்ட பாடம் படிக்க வந்து ஒழுங்கா படிப்பில் கவனம் செலுத்தாம ஊர் சுத்திட்டு இருக்க ராமலிங்கத்தால இப்படி ஒரு பாட்டு பாட முடியுமா அப்படிங்கிறது இந்த ஆசிரியர் யோசிக்கிறாரு. அதனால இவன் ஒரு தெய்வ குழந்தை, இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அருகதை எனக்கு கிடையாது. அவங்க அண்ணனை கூப்பிட்டு சொல்லி ராமலிங்கத்தை கையோடு அனுப்பி வச்சிடுறாரு. அதனால ராமலிங்கத்துக்கு மேலே அவங்க அண்ணனுக்கு இன்னும் தான் கோபம் வருது. ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த மகா வித்வான் கிட்ட இவனை மாணவனாக்கி விட்டோமே, அங்கேயும் இவன் தங்கி படிக்க மாட்டானே, எப்படிதான் இவன் வாழ்க்கையில முன்னேற போறான், இப்படியே படிக்காம சுத்திட்டு இருந்தா இவனோட எதிர்காலம் என்ன ஆகும்னு அவனோட அண்ணன் ரொம்பவே கவலைப்படுறாரு. ஆனாலும் ராமலிங்கத்துக்கு படிப்புல நாட்டம் போக மாட்டேங்குது. அந்த சின்ன வயசுலயே படிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. அதனால இனிமேல் ராமலிங்கம் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்திற்கு போறேன்னு சொல்ற வரைக்கும் அவனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க கூடாது, அவருக்கு சாப்பாடும் போடக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்போட அந்த அண்ணன் சொல்லிடுறாரு. ஆனாலும் ராமலிங்கத்தோட மதனி இன்னும் சின்ன வயசுல இருந்தே அவரை அன்போட வளர்த்து வந்த அந்த மதனிக்கு தன்னோட குழந்தன் சின்ன பையன் சாப்பிடாம இருக்கிறத நினைச்சு ரொம்ப மனசு வருத்தத்தோட இருந்திருக்காங்க. இருந்தாலும் வேற வழி இல்லை. அந்த அம்மாவால் என்ன பண்ண முடியும், அவங்க புருஷன் தான் ரொம்ப கண்டிப்போட சொல்லிடுறாரே, நீ காலை நேரத்தில் எங்கேயாவது போய்க்கோ, கோவிலில் இருந்துக்க பக்கத்தில் உங்கள் அக்கா வீடு இருக்குது அங்கே போய் தங்கிக்க. ஆனால் ஒரு நாளில் ஒரே ஒரு வேளையாவது இந்த மதனியோட கையால் ஒரு வேளையாவது நீ சாப்பிட்டுட்டு போகணும் அப்பா, அப்போ தான் என் மனசு ஆறும்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டே இந்த சின்ன பையன் ராமலிங்கம் அப்படியே வரேன்னு சொல்லிடுவார். இப்போது படிக்கவும் போக தேவையில்லையா, அவருக்கு ரொம்பவே வசதியாகிடுச்சு. எந்த நேரமும் கந்த கூட்டத்தில் இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாட்டை போய் அவங்க அக்கா வீட்டில் சாப்பிட்றது, இன்னொரு வேளை சாப்பாட்டை வந்து இந்த மதனி கையால் சாப்பிட்றது. இப்படியே கொஞ்ச காலம் ஓடிட்டுருக்கும்போது வள்ளாருடைய இறந்து போன அப்பாவுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் வருது. அவருக்கு சாமி கும்பிடக்கூடிய ஒரு நாள் வருது. அந்த குறிப்பிட்ட நாளில் வீட்டில் இருக்க எல்லா சொந்தக்காரவங்களும் வந்து அவங்க அப்பாவுக்கு படையல் போட்டு சாப்பாடு போடுறாங்க. அப்போது ராமலிங்கம் மட்டும் அண்ணனுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே வர முடியாமல் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு கடைசியாக ஆறிப்போன சாப்பாட்டை வந்து ஆசை ஆசையாக சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்து அவங்க மதனி ரொம்ப கதறி அழுது, எப்பா இந்த வீட்டுக்கே கடைக்குட்டி சின்ன பையன் நீ தான், நீ இப்படி ஆறி போன சாப்பாட்டை ஆவலோட சாப்பிட்றத என்ன பார்க்க வச்சுட்டியே, உங்க அண்ணன் சொல்றதை நீ கேட்க கூடாதா, நீ கொஞ்சம் படிக்க கூடாதா அப்படின்னு கெஞ்சி கேட்டதால அந்த மதனியோட பேச்சுக்கு காது கொடுத்து நம்ம ராமலிங்கம் மறுபடியும் படிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் இந்த முறை படிக்கிறதுக்கு அவர் எந்த ஆசிரியரையும் தேடி போகவும் இல்லை, எந்த பள்ளிக்கூடத்துலேயும் சேரவும் இல்லை. ஆனால் அவங்க குடியிருந்த இடத்துல அவர் படிக்கிறதுக்கு தனியாக ஒரு அறை மட்டும் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காரு. அந்த அறைக்குள்ளே ஒரு முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியும் ஒரு விளக்கையும் எடுத்துக்கிட்டு படிக்க தேவையான பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அறைக்குள்ளே போகிறாரு. காலையில் இருந்து இரவு வரைக்கும் வேற எங்கேயுமே போகாமல் சாப்பிட்றதுக்கும் குளிக்கிறதுக்கு மட்டும் தான் வெளியே வருவாரே தவிர மற்ற நேரத்தில் அந்த அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்திருக்காரு. அவ்வளவு தூரமாக ராமலிங்கம் படிக்கிறாருன்னு சொல்லி கேட்டா ஆமா படிச்சாரு. ஆனா அவர் படிச்ச படிப்பு ஆன்மீக படிப்பு, முருகப்பெருமான கந்த கோட்டத்துல போய் பார்க்க முடியலையே, இப்படி வீட்டுல படிக்கிறான்னு அடைப்பட்டு கிடைக்கிறோமேனு முருகப்பெருமானுடைய காட்சி தனக்கு கிடைக்காதா, அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த நிலை கண்ணாடியை பார்த்து முருகப்பெருமான மனசார வேண்ட ஆரம்பிச்சாரு.
இந்த சின்ன பையனோட வேண்டுதலை கேட்ட முருகப்பெருமானும் அந்த அறையில இருந்த ராமலிங்கத்திற்கு காட்சி கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. அப்படி தெய்வத்தோட தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறமா ராமலிங்கத்துக்கு உலக வாழ்க்கைனா என்னன்னு அந்த சிறிய வயசுலயே புரிய ஆரம்பிக்குது. அவர் இன்னுமே பக்குவப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். இப்படியாக காலங்கள் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது இவர் ராமலிங்கத்தோட அண்ணன் இருக்காரு பாருங்க, அந்த சமய சொற்பொழிவுகளை பண்ணி ரொம்பவே ஃபேமஸாக இருந்த காலகட்டம். அப்படிதான் மெட்ராஸில் இருந்த சோமசுந்தர செட்டியார் அப்படிங்கிற ஒரு பெரியவர் வீட்டில் பெரிய புராணத்தை பற்றி வாரத்தில் ஒரு நாள் போய் சொற்பொழிவாற்றதை அவருடைய வேலையாக வச்சுருந்திருக்காரு. அந்த காலகட்டமானது சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மிகப்பெரிய போட்டி இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி பணம் படைத்தவர்கள் கொஞ்சம் பணக்காரவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கன்னு நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பெரிய புராணம் திருவாசகம் இது மாதிரி தெய்வத்தின் பெயரால் எழுதப்பட்ட சில நூல்களை எல்லாம் படித்து சொல்வதற்கு இந்த மாதிரியான தமிழ் அறிஞர்களை வரவழைச்சு இப்படி பிரசங்கம் பண்ண வைப்பாங்க. அந்த காலத்தில் பக்தி பெறுகிறதுக்கு இது ஒரு வழியாக பார்க்கப்பட்டாலும் இது ஒரு முக்கியமான அந்தஸ்தாகவும் நிறைய பணக்காரவங்க நினச்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி வார வாரம் நடத்திட்டு வந்த ஒரு சொற்பொழிவுக்கு இந்த ராமலிங்கத்தோட அண்ணனால் போய் சேர முடியாத ஒரு நிலைமை வருது. அந்த குறிப்பிட்ட நாளில் அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அதனால பிரசங்கம் தடைப்பட்டு போயிடக்கூடாது, வார வாரம் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியை கூப்பிட்டு இன்னைக்கு நீ போய் சும்மா பேருக்கு ரெண்டே ரெண்டு பாட்டை மட்டும் படிச்சுட்டு வந்துருப்பா, மற்றபடி அடுத்த வாரத்தில் இருந்து அண்ணன் தெளிவாக கண்டினியூ பண்ணுறாருன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுன்னு சொல்கிறாரு. இப்படி அண்ணன் சொன்னதை கேட்டு 9 வயதாக இருந்த ராமலிங்கம், அதாவது 4வது படிக்கக்கூடிய பையன், அந்த சின்ன பையன் கிளம்பி அந்த செட்டியார் வீட்டுக்கு போகிறாரு. இவருக்கு மாலை மரியாதையெல்லாம் பண்ணி இவரை பிரசங்கம் பண்ண வைக்கிறாங்க. இவர் பண்ண ஆரம்பித்தாரு பாருங்க பிரசங்கம், அதை கேட்டு அந்த கூட்டையெல்லாம் வாயடிச்சு போய் நின்றுருக்கு. அதுக்கப்புறம் வார வாரம் அந்த அண்ணன் பிரசங்கம் பண்ண வர வேண்டாம், இந்த ராமலிங்கம் தான் வரணும்னு அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட ராமலிங்கத்தோட அண்ணனுக்கு ஒன்றுமே புரியலை. இவன் சரியாக ஸ்கூலுக்கு கூட போகலை, சரியாக படிக்கலை, இவனுக்கு எந்த பேதமும் புராணமும் சரியாக தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இவனால் இந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் மயக்கக்கூடிய ஒரு பிரசங்கம் கொடுக்க முடியும்னு இவர் ஒரு நாள் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. அந்த சமயம் தன்னுடைய தம்பி பேசக்கூடிய அந்த பேச்சை எல்லாம் பார்த்து அவர் தெய்வ குழந்தை தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முத முதல்ல அந்த அண்ணனுக்கு வந்து சேருது. அதுக்கப்புறமா அவருக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிட்றதையும் அவருக்கு பிடிச்ச மாதிரியான வழிபாடுகள் மேற்கொள்றதையும் அந்த அண்ணன் எந்த விதத்திலையும் தடை பண்ணலை. அவருடைய வழியிலேயே அவரை விடுறாரு. அதுக்கப்புறமா ராமலிங்கம் இன்னும் வளர ஆரம்பிக்கிறாரு. இங்கே கந்தக்கோட்டம் கோவில் மட்டும் இல்லாமல் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்மன் கோவில்லையும் அடிக்கடி போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ராமலிங்கம் வச்சுட்டு இருந்தார். அப்படி ஒரு சமயத்தில் திருவொற்றியூர் போயிட்டு நடந்தே திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகி போயிடுது. அதனால் நடுராத்திரி ஆகிட்டு வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்களே சொல்லிட்டு இவர் திண்ணையிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ரொம்ப தூரம் நடந்து வந்ததால் அவருக்கு சரியான கால் வலியும் வயிற்று பசியும் ஏற்பட்டிருக்கு. இப்படி இவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மதனி ஒரு தட்டில் சாப்பாடு போட்டுட்டு வந்து அவர் வயிற்று பசியை ஆற்றி சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த திண்ணையில் படுத்து ராமலிங்கம் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் மதனி வீட்டு கதவை திறந்துட்டு தட்டில் சாப்பாடு போட்டு வந்து ராமலிங்கத்தை எழுப்புறாங்க. அதை பார்த்த ராமலிங்கம், மதனி இப்போதானே எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு போனீங்க, மறுபடியும் என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, எப்பா தம்பி நான் இப்போ தான் வீட்டு கதவை திறந்துட்டு வெளியில் வரேன், இதுக்கு முன்னால் நான் உனக்கு எந்த சாப்பாடும் கொடுக்கலைன்னு சொல்லும்போது, இல்லைங்க மதனி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நீங்கள் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு கையை கழுவுன்னு அந்த ஈரம் கூட காயில பாருங்கன்னு அவங்களையும் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. இதை பார்த்த அந்த மதனிக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. இவ்வளோ நாளாக நம்ம அன்போடு வளர்த்து வந்த குழந்தனுடைய அந்த பக்தியோட காரணமாக தான் அந்த வடிவுடைய அம்பிகையே தன்னை போல் ஒரு உருவம் எடுத்து வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்களேன்னு அந்த அம்மாவே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால் இவ்வளவு நாளா இவர் மேல காட்டின அன்பை விட இன்னும் எக்கச்சக்கமான அன்பை அந்த அம்மா பொழிய ஆரம்பிச்சாங்க. இதே போல வள்ளலாருடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான அற்புதங்கள் நடந்திருக்கு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பற்றி பேசுறதுக்கே தனியாக ஒரு நாள் வேணும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய கோவிலுக்கு போகிறதுமா அங்கே பாட்டு பாடுறதுமா யாரெல்லாம் பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்களோ அங்கே எல்லாம் ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறதுமா இவருடைய வாழ்க்கையை நகர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு கவலை வந்துடுச்சு. இப்படியே எந்நேரமும் சதா சர்வகாலமும் சாமி சாமின்னு சுத்தினா அதுவும் இல்லாமல் பணம் சம்பாதிப்பதிலையும் அவனுடைய நாட்டம் போக மாட்டேங்குது, இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு அவன் ஆசைப்பட மாட்டான்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி
நிறைய புத்திமதிகளை சொல்லி அவருடைய 27வது வயதில் தன கோடின்னு சொல்லக்கூடிய அவருடைய சொந்த அக்கா மகளை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. என்னதான் குடும்பத்தாரோட பேச்சு கேட்டு வேற வழி இல்லாம நம்ம வள்ளலார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவர் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாம எந்நேரமும் இறை சிந்தனையாவே இருந்தார்னு சொல்லப்படுது. இப்படியாக சில காலம் உருண்டொழுது அவருடைய 35வது வயதில் இந்த இல்லறத்தை துறந்து துறவி மாதிரி வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து இந்த 35 வயது வரைக்குமே அவரு சென்னையில தான் வாழ்ந்து வந்திருக்காரு. ஆனா தன்னுடைய ஆன்மீக பாதையில கவனம் செலுத்துவதற்கு அவருடைய சொந்த ஊரான சிதம்பரம் பக்கத்துல மருதூர் பக்கமா கிளம்பி போறாரு. அப்படி இவர் போகும்போது இவருடைய அருமை பெருமைகளெல்லாம் தெரிஞ்சிருந்த கருங்குழிங்கிற ஊர்ல இருந்த ரெட்டியார் தன்னோட வீட்டுல கொண்டு போய் வள்ளலார தங்க வச்சு அவருக்கு சேவகம் பண்ணி வராரு. அந்த வீட்டில் தான் 1858 1867 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 வருடங்கள் வள்ளலார் தங்கி இருந்து அவருடைய திருவருட்பாக்களை எல்லாம் எழுதினார். அப்படி கருங்குழியில் அவர் தங்கியிருந்த வீட்லையும் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு. வள்ளலாருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக சொல்லப்படுற ஒரு அற்புதம் இது. ஒரு சமயத்தில் வள்ளலாரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவருக்கு தனி அறை கொடுத்து இப்படி திருவருட்பாக்களை எல்லாம் எழுதுவதற்கு உதவி செஞ்சுட்டு இருந்த அந்த ரெட்டியார் ஒரு வேலையா தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போயிடுறாரு. அந்த காலத்துல எல்லாம் கரண்ட் கிடையாது, லைட்டு கிடையாது. நைட்டு முழுவதும் திருவருட்பாக்களை எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு வள்ளலார். அவருக்கு வெளிச்சம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விளக்கு வச்சு அதுல ஊத்துறதுக்காக பக்கத்துல எந்த நேரமும் எண்ணெய வச்சிருப்பாங்க அந்த வீட்டுக்கார அம்மா. அப்படி அந்த அம்மா ஊருக்கு கிளம்பி போறதுக்கு முன்னால ஒரு மண் கலையத்துல எண்ணெய் ஊத்தி விற்கிறதுக்கு பதிலா தண்ணியை ஊத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது அன்னைக்கு அந்த அம்மா எண்ணெயை எடுத்து வைக்கிறது மறந்துட்டு போயிருக்காங்க. வேற ஒரு விஷயமா புதுசா வாங்கின மண் கலையம் நல்லா பழகட்டும்னு சொல்லிட்டு பக்கத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா வள்ளலார் இரவு முழுவதும் தீபம் எரிப்பாரு, அதுல திருவருட்பா எழுதுவாரு. அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த தண்ணி ஊத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த மண் கலையத்துல இருந்து தன்னோட விளக்குல வள்ளலார் ஊத்துறாரு. ஆனால் அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த தண்ணிக்கும் வள்ளலாருடைய தீபம் பதில் சொல்லி சுடர் வெட்டி எரிஞ்சிருக்கு. அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டுக்காரம்மா பார்க்கும்போது ஐயையோ எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு மறந்துட்டு போயிட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்க சாமின்னு சொல்லும்போது எண்ணெய் ஊற்றி வைக்க நீங்கள் மறந்துட்டு போயிட்டீங்களா, ஆனால் இரவு முழுவதும் தீபம் எரிஞ்சிட்டே இருந்துச்சே, அது என்ன அதிசயம்னு பார்க்குறாங்க. இந்த தண்ணியிலேயே தீபம் சுடர் விட்டு எரிஞ்சுது அப்படிங்கிற அந்த அற்புதத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி கருங்குழியில தங்கிட்டு இருக்கும்போது 1865 வருஷத்துல சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஒரு அமைப்பை வள்ளலார் தோற்றுவிக்கிறாரு. இந்த சங்கத்து வழியா உருவ வழிபாடு எல்லாம் மக்கள் விட்டுட்டு எல்லாருமே அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு பின்னால வரணும்னு நம்ம வள்ளலார் நினைக்கிறாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமான பக்த கோடிகள் அவர் பின்னால சேர முடியல. சில உண்மையான பக்தர்கள் மட்டுமே இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்சு 1867 வருஷத்துல சத்திய தர்மசாலையை உருவாக்குறாரு. இந்த தர்மசாலையோட நோக்கம் என்னன்னா எந்த உயிர்களும் பசித்து இருக்கக்கூடாது, இந்த தர்மசாலைக்கு வரவங்களுக்கு 3 வேளையும் கண்டிப்பா பசியாற்றி விடப்படும். மே மாதம் 23ஆம் தேதி 1867 அன்று நம்ம வள்ளலார் ஏற்றி வைத்த அடுப்பானது இன்று வரைக்கும் அந்த தர்மசாலையில எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதே மாதிரியே எத்தனையோ தர்மசத்திரங்கள் அன்னசத்திரங்கள் இருந்தாலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ இடங்களில் அந்த அடுப்புகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வள்ளலார் ஏற்றி வச்ச இந்த தர்மசாலையில் இன்னைக்கு வரைக்கும் இந்த கொரோனா காலகட்டத்திலையும் அந்த அடுப்புகள் அணையாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பசின்னு சொல்லி வரவங்க எல்லாரோட பசியையும் ஆற்றிக்கிட்டே தான் இருக்குது. இந்த அடுப்புடைய நீளமானது 21 அடி நீளம்னு சொல்கிறாங்க. 2.5 அடி அகலம், 2.5 அடி ஆழம் கூடிய இந்த அடுப்பு 184 வருஷங்களை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அழகா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷம் கழிச்சு 1871 வருஷத்துல வடலூர்ல சத்திய தர்மசாலை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒளி திருக்கோவில்னு ஒரு கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த கோவிலானது ரொம்ப வித்தியாசமானது, கோபுரம் எல்லாம் வச்சு கட்ட முடியாது, ஒரு அமைப்புல இருக்காது. இன்னும் சொல்லப்போனா எண்கோண வடிவத்தில் உருண்டை கூரைய வச்சு எல்லா ஜாதி சமயத்தை சேர்ந்த மக்களும் வந்து வழிபடுறதுக்கு எந்த தடங்களும் இல்லாம அந்த கோவில் அமைக்கப்பட்டுச்சு. இந்த கோவிலையும் தர்மசாலையும் அமைக்கிறதுக்காக மட்டும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் 80 காணி நிலத்தை, அதாவது கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை வள்ளலாருடைய அந்த சங்கத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது.
இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவிலுக்கு யாரெல்லாம் நிலம் கொடுத்தாங்க அப்படிங்கிற பத்திரமானது மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டு அவங்களுடைய புகழானது பறைசாற்றப்படுகிறது. இப்படி ஒளித்தரு கோவில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா 1872 வருஷத்துல முதல் முறையா தைப்பூச நாள்ல 7 திரைகள் விளக்கி ஜோதி தரிசனம் காட்டக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்வு நடத்தப்படுது. அது என்ன 7 திரைகள்னு சொல்லி கேட்டா, மனிதனுடைய இந்த ஆன்மாவுக்கு உண்மை என்ன, கடவுளை சேர்வதற்கான வழி என்ன அப்படின்னு தடுக்கக்கூடிய 7 மாயத்திரைகள் இருக்கு அப்படின்னு வள்ளலார் சொன்னாரு. அந்த 7 மாயத்திரைகளையும் தாண்டி ஆன்மா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை போய் சேர்வதற்கு ஒரு தத்வர்த்தமாக காட்டக்கூடிய 7 திரைகள் இந்த ஒளித்திரு கோவில பக்தர்களுக்கு விளக்கி அருட்பெரும் ஜோதியா காட்டுவாங்க. முதல் திரை கருப்பு, இரண்டாவது நீலம், மூன்றாவது பச்சை, அடுத்து சிவப்பு, பொன்னிறம், வெள்ளை கலப்பு. இப்படி 7 திரைகளையும் விளக்கி இன்றும் கூட தைப்பூச திருநாளில் நம்ம வள்ளலார் ஏற்றி வைத்த அந்த தீபத்தை வடலூரில் ஒளி திரு கோவிலுக்கு போனால் நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவிலில் ஜாதி சமய மத வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாரும் வரலாம் போகலாம்னு சொன்னாலும் புலால் மறுத்தவங்க, கறி சாப்பிடாதவங்க மட்டும்தான் கோவிலுக்குள்ள வந்து தரிசனம் பண்ணலாம். மற்றவங்க கோவிலுக்கு வெளியே நின்று தான் தரிசனம் பண்ண முடியும். இந்த கோவிலில் பூஜை செய்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமான நடைமுறை கடைபிடிக்கப்படுது. அதாவது இந்த கோவிலுக்குன்னு பூசாரி மாதிரியான ஆட்கள் நியமிக்கப்படுவது கிடையாது. 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்களோ, 72 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்களோ யார் வேணாலும் வந்து இந்த கோவிலில் பூஜைகள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கோவிலோட வளாகத்தை சுற்றி 21,600 கன்னிகளால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய செயின் கட்டப்பட்டு இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. அதாவது இந்த உலக வாழ்க்கையை 21,600 மாயைகள் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்ததா இப்படி ஒரு செயினானது கட்டி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி வள்ளலாருடைய வாழ்க்கை நடந்திருந்த அந்த காலகட்டத்தில் முதலையெல்லாம் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு சாப்பிட்டு வந்தாராம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 1 வேளை உணவு தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2-3 நாளைக்கே 1 வேளை உணவு தான் சாப்பிட்டு வந்திருக்காரு. பெரும்பாலான நேரத்தில் அவர் உணவுன்னு எதை சாப்பிடுவார்னா, வெந்நீரில் சர்க்கரையை கலந்து சாப்பிடுவார். அதை தான் உணவாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பச்சை தண்ணியை குடிக்கிறதோ குளிக்கிறதோ அவர் செய்கிறதே கிடையாது. எல்லாத்துக்குமே வெந்நீர் தண்ணியை தான் பயன்படுத்தி வந்திருக்காரு. எப்பயாவது உணவு சாப்பிடும்போது அதில் தூதுவளையும் கரிசலாங்கனியையும் சேர்த்துப்பார். ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் தான் தூங்குவார். அதிகமாக தூங்குறது ஆயுளை குறைக்கக்கூடிய பழக்கம்னு வள்ளலார் நம்பினார். சத்தம் போட்டு பேசுறது கண்டு நடுங்குவார். பெரிய சத்தம் அவருக்கு கூடவே கூடாது. எங்கேயாவது அழுகுரலை கேட்டாலும் அவருடைய மனசு பதபதைத்து போயிடுவார். தெருவில் நடக்கும்போது கூட அவர் கைவீசி நடக்க மாட்டார், கை கட்டியே இருப்பார். இப்படிப்பட்ட வள்ளலார் சின்ன குழந்தைகளுக்கும் நிறைய அறிவுரை சொல்லியிருக்காரு. அதில் என் மனசுக்கு ரொம்ப காலமாகவே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்லோர் மனதை நடுங்க செய்யாதேன்னு சொல்லியிருக்காரு. இந்த காலத்தில் நம்ம எல்லாருமே யார் கொஞ்சம் ஏப்ப சாப்பையாக இருந்துட்டா, யாராவது நமக்கு கீழே வந்துட்டா அவங்கள போட்டு பாடா படுத்துறது, இல்லை நம்ம தான் பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்கு அவங்கள துன்பப்படுத்துறது. ஒரு வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீடாக இருக்கட்டும், ஒருத்தன் நல்லவன் கிடச்சிட்டா அவனை பாடா படுத்தி எடுக்கிறதையே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, ஒருவரது பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, அதாவது பொருளை வாங்கிட்டு இல்லைன்னு பொய் சொல்லாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இறப்போருக்கு பிச்சை இல்லை என்று சொல்லாதே, குருவை வணங்க கூசி நிற்காதே. இப்போதான் நம்மள பல பேர் படித்து பெரிய ஆளாக ஆகியிருப்போம், ஆனால் ரோட்ல வச்சு நம்ம வாத்தியாரை பார்த்தோம்னா தெரியாத மாதிரி திரும்பிட்டு போயிடுறோம். அவருக்கு போய் ஒரு வணக்கம் கூட சொல்றது கிடையாது. வெயிலுக்கு ஒதுங்கக்கூடிய விருட்சத்தை அழிக்காதே, தந்தை தாய்மொழி தள்ளி நடக்காதே, இப்படி பல அறிவுரைகளை சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் நல்ல கருத்துக்களை சொன்ன வள்ளலாருக்கும் அவர் கொடுத்த அந்த திருவருட்பாவுக்கும் என்ன நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா, வள்ளலார் தன்னுடைய உழைப்பை எல்லாம் ஒன்று திரட்டி 5,816 பாடல்களை இந்த திருவருட்பால நமக்கு கொடுக்குறாரு. ஆனா அது பிரசுரமாக ஆரம்பிக்க ஆரம்பிக்க நிறைய பேர் அதுக்கு கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா 1868 வருஷத்திலேயே இவர் எழுதின திருவருட்பாக்கு எதிராக நிறைய கண்டன நூல்கள் வெளிவர ஆரம்பிச்சுது. திருவருட்பா தூசண பரிகாரம், இது ஒரு திருவருட்பாவே கிடையாது, இது ஒரு போலி அருட்பான்னு சொல்லி 1869 போலி அருட்பா மறுப்புன்னு இப்படி 12 கண்டன நூல்கள் மட்டும் இந்த திருவருட்பாக்கு எதிராக எழுதப்பட்டுச்சு.
1860-70களோட மட்டும் நிக்கல, 1904 வருஷம் வரைக்குமே இவருடைய திருவருட்பாக்களை மறுத்து வற்பா மறுப்பு அப்படின்னு பல புத்தகங்களை எழுதினாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் சைவ சமயத்தில் நிறைய நூல்களை எழுதியிருந்த நிறைய நூல்களை தொகுத்து கொடுத்திருந்த சைவ சமயத்திலேயே ஒரு முக்கியமான ஆளாக இருந்த அன்னைக்கு தேதிக்கு ஸ்ரீலங்கால யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஆறுமுக நாவலர் அப்படிங்கிற முக்கியமான ஐயா நம்ம வள்ளலாருக்கு எதிராக கோர்ட்ல கேஸே போட்டுட்டாரு. இவர் சைவ சமயத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாருன்னு. சைவ சமய திருமறைகள் அதுதான் திருவருட்பா. இவர் எழுதின நூலை திருவருட்பான்னு சொல்லக்கூடாது. இந்த புக்கை அச்சடித்து எங்கும் பிரசுரம் பண்ணக்கூடாது. இவர் எழுதின திருவருட்பா தடை விதிக்கணும்னு கோர்ட்ல கேஸ் போறாரு. இந்த கேஸ் கோர்ட்ல ஹியரிங்க்கு வருது. அங்க வள்ளலார் தானே நீதிமன்றத்துக்கு வந்து சேர்றாரு. அப்போ அவர் கோர்ட்டுக்குள்ள இந்த தூய்மையான வெள்ளை ஆடையை போர்த்தி உள்ள வரும்போது ஒட்டுமொத்த கோர்ட்டுமே ஏன் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் கூட எழுந்திருச்சு நின்று அவருக்கு வணக்கம் தெரிவிச்சாரு. அதுக்கப்புறமா வள்ளலார் எழுதின திருவருட்பாக்கள் நல்லபடியாக தான் எழுதப்பட்டிருக்கு. அதில் எந்த சமயத்தையும் குறிப்பிட்டு தாக்கி எழுதலை, அதனால அதுக்கு தடை விதிக்க முடியாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. என்னதான் எல்லாம் நல்லபடியாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த மக்கள் நிறைய பேர் வள்ளலாரை ஏற்றுக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் வள்ளலார் பின்னால் உண்மையாக நின்னாங்க. நிறைய படித்தவங்களாக தங்களை காட்டிக்கிட்டவங்க, பணக்காரவங்களாக இருந்தவங்க எல்லாம் வள்ளலார் இப்படி ஒரு தர்மசாலையை நிறுவி அவர் நிறைய ஏழை பாலைகளுக்கு பசியை போக்கக்கூடிய உணவழிக்கக்கூடிய அந்த செயலை பார்த்து நிறைய பேர் நிறைய மாதிரியான விமர்சனத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் வள்ளலார் ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருந்தார். ஆண்டவனை போய் சேரணும்னா முதல்ல பசிப்பினியை போக்கணும். அதாவது பசியை ஒரு நோய் மாதிரி அவர் கருதினார். ஒருவன் பசியோடு இருக்கும்போது அவன் எப்படி ஆண்டவனை பற்றி சிந்திப்பான், ஒருவன் பசியோடு இருந்தானா அந்த பசியை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஒருவேளை அவனுக்கு நல்ல வழியில் அந்த பசியை போக்க முடியலன்னா அவனுடைய மனமானது தடுமாறும், கெட்ட விஷயங்களில் ஈடுபடுவான், நிறைய துன்பங்களை அடுத்தவனுக்கு கொடுப்பான். இப்படி இந்த பசியை போக்கிக்கிறதுலேயே அவனோட முழு நேரமும் செயல்பட்டு இருக்கும்போது எப்படி அவன் ஆண்டவனை போய் சேர முடியும்னு சொல்லிட்டு எல்லா உயிர்களும் பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த தர்மசாலையை செம்மையாக நடத்தி வந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் நிகழ்த்தின இன்னும் ரெண்டே ரெண்டு அற்புதங்களை சொல்லணும். ஒரு சமயத்தில் அவருடைய கோவில் முன்னால் நடுறதுக்கு கொடிமரம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட சீடர்கள் ரெண்டு பேரை இங்கே வடலூரில் இருந்து சென்னைக்கு அனுப்புகிறாரு. சென்னைக்கு ரயில் ஏறி போய் அங்கே இறங்கி வள்ளலார் சொல்லியிருந்த அந்த மரக்கடைக்கு இந்த சீடர்கள் போய் சேர்றாங்க. அப்போது எந்த மரத்தை எடுத்துகிட்டு வரணும், எந்த மரத்தை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மரத்தை வள்ளலார் அந்த மரக்கடையில் இருந்த ஏகப்பட்ட மரங்களில் ஒரு குறிப்பிட்ட மரங்களில் ஏறி நின்று சூட்சும வடிவத்தில் அந்த சீடர்களுக்கு காட்டி கொடுத்தாரணும். அதே மரத்தை அந்த சீடர்கள் எடுத்துகிட்டு வந்து அங்கு நடந்த அற்புதத்தை இங்கே மடத்தில் இருந்த சீடர்களுக்கு சொன்னதாகவும், அதே குறிப்பிட்ட சமயத்தில் வள்ளலார் இங்கே வடலூரில் உட்கார்ந்து மற்ற சீடர்களுக்கு ஆன்மீக போதனைகளை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதே மாதிரி இன்னொரு சமயத்தில் வள்ளலாரை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும்னு அவருடைய சீடர்கள் எல்லாம் ரொம்பவே கெஞ்சி கேட்டதால் அப்படிப்பட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனால் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தும் வள்ளலாருடைய உருவத்தை கேமராவில் பார்க்க முடியலை. மறுபடியும் எல்லா சீடர்களும் வேண்டி விரும்பி கேட்டதால் வள்ளலார் கொஞ்ச நேரம் தியானத்துக்கு போய் தன்னுடைய ஜோதி ஒளி உருவமாக இருந்த அந்த உடம்பை கேமராவில் படும்படியா கேமராவில் தெரியும்படியா மறுபடியும் மாற்றிக்கிட்டு வந்து உட்கார்ந்தாருனும். அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுக்கப்பட்டு அதில் தான் அவருடைய உருவம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படியாக தன்னுடைய உடம்பை ஜோதி உடம்பாக மாற்ற தொடங்கி இருக்காரு வள்ளலார். என்னதான் வடலூரில் தர்மசாலையும் கோவிலும் இருந்தாலும் வடலூரில் இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற ஊரில் சித்தி வளாக திருமாளிகை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாருக்கான ஒரு அறை இருக்குது. இந்த அறையில் தான் வள்ளலார் காணாமல் போயிருக்காரு. 1874 வருஷத்தில் தை மாதம் 19 தேதி ஜனவரி 30 இந்த சித்தி வளாக திருமாளிகைக்குள்ள ஒரு சின்ன அறைக்குள்ள வள்ளலார் போய் தன்னை போட்டிக்கிட்டாரு. ஒரு 10-14 நாட்கள் நான் இந்த அறைக்குள்ளேயே இருப்பேன், யாருமே அவநம்பிக்கை ஏற்பட்டு இந்த அறையை திறந்து பார்க்க கூடாது, அப்படி யாராவது அவநம்பிக்கையோடு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எதையுமே பார்க்க முடியாது, வெற்றிடத்தை தான் பார்க்க முடியும்னு வள்ளலார் சொல்லிட்டு போய் அந்த ரூமை போட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு 4 காலமாக அந்த அறையை யாருமே திறக்கலை. ஜனவரி அந்த அறையானது மூடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 கழித்து இந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டு அந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்த கலெக்டர், போலீஸ், டாக்டர் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து அந்த அறையை திறக்க வைக்கிறாரு. அப்போ அவங்க எல்லாம் என்ன நினச்சி வந்தாங்கன்னா இந்த அறைக்குள்ளே வள்ளலார் இறந்து போய் கிடப்பார், அவருடைய உடம்பானது மற்றவங்க உடம்பை போல் அழுகி போய் நாற்றம் அடித்து காட்சி கொடுக்கும்னு நினச்சி
அவங்க கதவை திறந்து பார்த்தாங்க. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், அதுக்குள்ள ஒரு மனுஷன் இருந்த தடமே தெரியாம அந்த இடமே வெற்றிடமா காட்சி கொடுத்துச்சு. அது போக அந்த அறை முழுக்க எந்த நாற்றமும் அடிக்கல, பச்சை கற்பூரத்தோட வாசம் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அங்கு வந்திருந்த ஆங்கிலேய அதிகாரி இங்க என்ன மாதிரியான சேவைகள் எல்லாம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 20 ரூபாய, அந்த காலத்து 20 ரூபாயை எடுத்து இந்த தர்மசாலைக்கு நன்கொடையா கொடுத்துட்டு போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இவ்வளவு நாளா தன்னோட சீடர்களுக்கும் மக்களுக்கும் போதிச்சு வந்த அந்த விஷயத்த, அழிவில்லாத அந்த பெருவாழ்வை, அழிவில்லாத அந்த உடம்ப, தன்னுடைய உடம்புலேயே முதன் முதலாக இந்த பக்தர்களுக்கெல்லாம் ஒரு சாட்சியாக காட்சி கொடுத்து வள்ளலார் நம்மளை விட்டு எங்கேயும் போகாம, மறைஞ்சு போகாம, காற்றோடு கலந்து போய் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மளாலையும் வள்ளலாரோட கருத்துக்களை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு கடைபிடிக்க முடியும்னு தெரியல. ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவர் காட்டின அந்த பாதையில நடக்க நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணுவோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வடுவூரில் இருக்கும் வள்ளலாரின் அணையா அடுப்பை பார்த்துருக்கீங்களா? அங்க போய் அன்னதானம் சாப்பிட்ருக்கீங்களா? உங்க அனுபவத்தை மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.